வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சூரியசந்திரா. இன்னைக்கு நாம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அப்லைன் டவுன்லைன் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம பேசலாம். அதாவது இது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை ரிலேஷன்ஷிப்பா இல்லை பார்ட்னர்ஷிப்பா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேலில் ரெண்டு வகைப்படும். அதாவது வியாபாரத்தில் ஒன்று டைரக்ட் சேல், ஒன்று இன்டைரக்ட் சேல். டைரக்ட் சேல் அப்படின்றது நாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பண்ணுறது, ஒரு கஸ்டமருக்கு பொருள் டைரெக்டாக போய் சேர்றது, அதுக்கான லாபத்தை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்டைரக்ட் சேல் அப்படின்றது என்னென்னா, கம்பெனி வந்து ரீட்டெய்லர் வச்சு ஃப்ரான்சைஸ் வச்சு அது கடைக்கு வியாபாரம் பண்ணி அவங்க மூலிமா, அதாவது ஒரு 10 பேர் லாபம் எடுத்து தான் ஒரு பொருளை விற்குவாங்க. அதனால 5 ரூபா பொருள் 100 ரூபாய்க்கு விற்குவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எப்படின்னா, 5 ரூபா பொருள் ஒரு 10 ரூபாய்க்கு விற்குவாங்க, மீதி 5 ரூபா லாபத்தை அவங்க வந்து அதாவது இன்சென்டிவாக கொடுத்துருவாங்க மேக்ஸிமம். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நிறைய பேருக்கு வந்து புரிதல் கம்மி. இந்தியாவில் இன்றைக்கி கம்மி மக்கள் தொகை உள்ள நாடு எல்லாம் பார்த்திங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்மளை விட அதிகமாக வளர்ந்துருக்காங்க. அதாவது உலகத்திலே செகண்ட் வேர்ல்டு பாப்புலேஷன்னா நம்மளை தான் மக்கள் தொகை. இன்றைக்கி நீங்கள் அமெரிக்கா கம்பேர் பண்ணிங்கன்னா, நம்மளை விட நம்ம அவங்கள விட 4 மடங்குக்கு ஜாஸ்தி பாப்புலேஷன் இருக்கும் மக்கள் தொகை. ஆனால் அவங்களோட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 90% பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. 2008 வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். 2012 ரேஷியோ படி பார்த்திங்கன்னா அவங்க வந்து 22 அந்த மாதிரி பில்லியனியர் இதில் இருக்காங்க. நம்ம இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா .0.1% தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம நாட்டோட பொருளாதாரம் அது ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா இந்தியாவில் எல்லா ஃபேக்ட்ரிஸும் இருக்குது, இந்தியாவில் எல்லா டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, இந்தியாவில் எல்லாமே இருக்குது, எல்லா துறைகளும் இருக்குது உங்களுக்கு சொன்னால். பட் ஆனால் இனிமேல் நம்ம ஒன்றும் எத்தனை நாள் வெயிட் பண்ண போகிறோம்? ஒவ்வொரு துறையிலும் சாதிக்கிறவங்க சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சாதிக்க வேண்டிய ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதை நாங்கள் பிலீவ் பண்ணுறோம், நாங்கள் நம்புகிறோம், அதனால் நாங்கள் நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய பேர் இதை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு அப்லைன் அண்ட் டவுன்லைன் இவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு அப்லைன் அண்ட் டவுன்லைன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, ஃபஸ்ட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஒரு ப்ரொஃபஷன் பிஸ்னஸ். இதில் வந்து ஜாயின் பண்ணாங்க செஞ்சாங்கன்றதெல்லாம் யாரும் செய்ய முடியாது. இதுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிறா தான் பண்ண முடியும். அதாவது இந்த உலகத்தில் எந்த பிஸ்னஸ்லையுமே யாரும் எடுத்த உடனே பணக்காரர் ஆகிட முடியாது. அட்லீஸ்ட்டு நாம் ஒரு சாதாரண ஒரு ஷாப் வைக்கணும்னா கூட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. அதுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும் கம்பெனியில், அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும். இப்போ நம்ம அப்லைன் டவுன்லைனோட பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கணும்னு பார்க்குறோம். அதாவது நம்மலாம் ஊரில் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் பண்ணுவோம், பசங்கக்கிட்ட எல்லாம் மனசு விட்டு பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஊர் சுற்றுவோம், படம் பார்ப்போம், எல்லாம் செய்வோம், செலவெல்லாம் கூட பண்ணுவோம். ஆனால் அதே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு சின்ன வயசுலேருந்து உயிருக்கு உயிராக பழகியிருப்பான் அப்படிலாம் சொல்லுவான், இந்த என்ன இருந்தாலும் அவன் கூட இருப்பானுமா அப்படின்னு சொல்கிறவங்கிட்ட நீங்கள் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிளானை கொடுங்க பாரு, அடுத்த நாள் இருந்து உன்னை பரம எதிரியே பார்ப்பான், அவன் உன் பக்கமே வரமாட்டான். அப்போ தான் தெரியும், ஆடா இவன் சொன்னதெல்லாம் வந்து சும்மா வந்து வாங்கி தின்றதுக்கு பேசியிருக்கான்றது. அப்போ தான் நம்ம பண்ணுற செலவுக்காக நம்ம கூட இருந்திருக்கான் அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஆனால் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு நம்ம கரெக்டாக கைட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது, பார்ட்னர்ஷிப் பண்ணணும். சார், பார்ட்னர்ஷிப் எப்படி சார் பண்ணுறது அப்படின் போது அங்கே தாங்க நம்ம இது பண்ணுறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அதாவது எந்த ஒரு ப்ரொஃபஷனும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் தன் ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் யாரும் செய்கிறதில்ல. ஒரு டாக்டர் தனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ தன்னோட ரிலேட்டிவ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக டாக்டர் ஆகிறதில்ல. ஒரு டீச்சர்
குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவோ, தன்னோட ரிலேட்டிவ் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவோ, தன்னோட ஊருக்கார குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக டீச்சர் ஆகிறதில்ல. அவங்க பணத்துக்காக வேற எங்கே இப்போ ஸ்கூலில் போய் தான் ட்ரீட்மெண்ட், சாரி டீச்சிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு இன்ஜினியர் தனக்கு வீடு கட்டுறதுக்காக அவர் இன்ஜினியர் ஆகிறதில்ல, அடுத்தவங்களுக்கு பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியர் ஆகிறாங்க. எந்த ஒரு ப்ரொஃபஷனும் எடுத்துக்கோங்க, ஒரு விவசாயி தனக்காக எவ்வளோ பண்ணிட முடியும், ஆனால் அடுத்தவங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு தான் அவர் விவசாயம் பண்ணுறாரு, அதுவும் ஒரு வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி எல்லா பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி தான் போய் சேரும். அந்த தேர்ட் பார்ட்டி போய் சேரும் போது தான் நமக்கு வந்து அந்த எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், இந்த பணம்ன்றது வரும். இன்றைக்கி அமேசான் அவ்வளோ பேர் நிறுவனம் தன் குடும்பத்துக்காக வச்சுருக்காங்க. நினச்சி பாருங்கள், இன்றைக்கி பிஸ்னஸ்னாவே தேர்ட் பார்ட்டி தான். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த ஒரு ப்ரொஃபஷனும் நமக்கு செய்கிறதுக்காக கிடையாது, அடுத்தவங்களுக்கு செய்கிறதுனால அப்போ நமக்கு இன்கம் வரும். அதுக்கு பேர் தான் நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. ப்ரொஃபஷன் சொன்னதுக்கப்புறம் அதுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஒரு மாமரத்துக்கு 4 வருஷம் தண்ணி ஊற்றினா தான், நல்லா கேட்டுங்க, தண்ணி ஊற்றி பாதுகாத்தா தான் அடுத்தது அது 400 வருஷத்துக்கு என்ன பண்ணும், மாங்காய் வச்சுட்டே இருக்கும். ஒரு தென்னை மரத்துக்கு 4 வருஷம் தண்ணி ஊற்றினாதான் 40 வருஷத்துக்கு தென்னங்காய் வச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸும் கூட. நாம் இந்த பிஸ்னஸ்ஸை அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷமாவது நம்ம ஃபீல்டு ஒர்க் அதிகமாக ஜாஸ்தி பண்ணால் தான் இந்த பிஸ்னஸில் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம யார் கூட பண்ணுறது தான் கன்ஃபியூஷன். டெய்லி நீ ஒவ்வொருத்தரோட ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாது. நண்பர்களே, நான் சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி அதாவது ஒரு டவுன்லைன் அப்படின்றவங்க யார் தெரியுமா, ஒரு டவுன்லைனுக்கு என்ன புரிதல் இருக்குன்னா அப்லைனுக்கு தேவையான அத்தனை ஃபீட்பேக்கு, நாங்கள் இன்றைக்கி என்ன எத்தனை பிளானு, கமிட்மெண்ட்டு, டார்கெட்டு, காண்டாக்ட் லிஸ்ட்டு, இது எல்லாமே கிளியராக, அதாவது காண்டாக்ட் லிஸ்ட்டு, ட்ரீம் லிஸ்ட்டு, இதெல்லாம் நிறைய வந்து அப்லைன் கிட்ட போய் காட்டணும். போய் காட்டி அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம், அதாவது ஒரு அப்லைன் கிட்ட ஒரு டவுன்லைன் வந்து டைமுக்காக கெஞ்சணும். அதாவது எப்போ உங்கள் அப்ளைன் உங்கள் கூட 6 மாதம் தொடர்ந்து இருக்காரோ நீங்கள் ஜெயிச்சிடலாம். நிறைய பேர் இந்த இடத்துல அதை செய்கிறதுல, என் வாழ்க்கையில் நான் செஞ்ச மிகப்பெரிய விஷயம் என்னென்னா கற்றுட்டு வந்து நான் சில டவுன்லைன்ஸ் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து வேலை செஞ்சுருக்கேன். 6 மாதம், 7 மாதம், 8 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சேன். அவங்க எல்லாமே பெரிய பெரிய லெவலுக்கு போனாங்க. ஆனால் என்னை யார் டிஸ்டன்ஸாக வச்சு பார்த்தாங்களோ அவங்க யாரும் முன்னேறலை. என்ன காரணம்னா, அங்கே பார்ட்னர்ஷிப் இல்லாமல் எப்படி ஒரு டீம் உருவாகும், ஒரு மேடையில் பேசுகிறதுனால டீம் உருவாயிடாது. நாம் வந்து போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ண தான் டீம் உருவாகும். அந்த ஃபீல்டில் உருவாகிறதுக்கு நாம் போய் அழகாக நம்ம அப்ளைன்கிட்ட உட்காந்து பேசணும். அப்ளைன்கிட்ட எப்படி உட்காந்து பேசுறது, அப்ளைன்கிட்ட ஒரு நாள் வந்து உட்காந்து பேசினா வந்துட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்ளைன் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கணும். கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு, சார் எனக்கு இவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு செல் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கான்டாக்ட்ஸ் கூட போய் தைரியமாக பிளான் பண்ண அப்ளைன் வந்து அந்த ரிசல்ட் வரும் இல்லையா, அப்போ உங்களை விட்டு போகமாட்டார் அவர். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, உங்களால் ரிசல்ட் வருதுன்னு உங்களை விட்டு யாரும் போவாங்களா? நீங்கள் ஒரு நல்ல டாக்டர், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எல்லாருக்கும் குணமாகுதுன்னா எல்லாம் உங்ககிட்ட தானே வருவாங்க. நீங்கள் ஒரு நல்ல டீச்சர், நல்லா சொல்லிக் கொடுத்தா உங்ககிட்ட தானே வருவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு நல்ல நெட்ஒர்க்கராக இருந்தால் எல்லோரும் உங்ககிட்ட வருவாங்க. அப்போ நீங்கள் அவங்க கூட போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்போது அப்ளைன் கிட்ட நீங்கள் தான் அப்ளைன் தேடி போகணும். அப்ளைன் வாய்ப்பு கொடுக்கறத கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் நீங்கள், அதாவது வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் அவரே வருவார்னு வெயிட் பண்ணிட்டுருக்கார். நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு உக்காந்து, சார் என் குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க, என் தங்கச்சி கல்யாணம் இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு 2 லட்சம் ரூபா கடை இருக்குது, இதெல்லாம் தீர்க்கணும், சார் என் கூட நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ லிஸ்ட் இருக்குது, ஸோ என் லிஸ்ட்டுக்கு வாங்க சார், பிளான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தர் பேசிட்டு நீங்கள் புரிதலாக போய் ஒர்க் பண்ணணும். அது ஒரே நாளில் முடியாது, ஏன்னா அப்ளைன் வேறு இடத்துல கமிட்மெண்ட் இருக்காரு. இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிற கேளுங்க, நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு கூப்பிட்டு அப்படி இப்படின்ட்டு நேரில் போய் கூப்பிடணும், ஃபோன் பண்ணியில் கூப்பிட்டு நேரில் போய் உட்காந்து பேசி அவர்கிட்ட தங்கி அவர் கொஞ்சம் வந்து அவர்கிட்ட நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணணும். ஒரே நாள் ஆகிடாது. சப்போஸ் நீங்கள் அப்ளைனை விட்டுட்டீங்க அப்படின்னா அப்ளைனுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளைன் தான், ஆனால் அவருக்கு 1000 டவுன்லைன் இல்லை, அவர் டவுன்லைனை கிரியேட் பண்ணிப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்களோ, புது டீம் உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. புது டீம் உருவாக்க ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு அப்ளைன் கிடைக்க மாட்டார். நீங்கள் என்ன தலகையில் நின்னாலும் உங்களுக்கு அப்ளைன் கிடைக்க மாட்டார்.
அவர் அடுத்த டீமுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. அதனால முன்னாடி முந்திக்கிட்டு நீங்க போயிட்டு சார் எனக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 4 டேஸ் 3 டேஸ் டைம் வேணும்னு சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கிட்ட லிஸ்ட் இருக்கு, நீங்க நல்லா ஃபீட்பேக் பண்றீங்க, நீங்க நல்லா டார்கெட் பண்றீங்க, நீங்க நல்லா கமிட்மெண்ட் எடுக்கிறீங்க, நீங்க டீம்ஸை ஃபுல்ஃபில் பண்றீங்க, நீங்க ஃபீல்ட் ஒர்க் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்க கூட அப்ளைங் கண்டிப்பாக கூட இருப்பார். அதே மாதிரி ஹோட்டலில் அவர் வாங்கி கொடுக்குற சாப்பாடில் கம்மியாக சாப்பிட்ணும், ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் யாருக்கும் பிடிக்காது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, வெரைட்டி சின்ன சின்ன சாப்பாடை சாப்பிட்ணும். போன உடனே நிறைய இடத்துல நான் பார்த்தது என்ன தெரியுமா, அப்ளைன் உக்காந்தா போதும் அந்த இடத்துல ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிறது, இல்லைன்னா பெருசு ஆர்டர் பண்ணிவிட்டு சில பசங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான், வயிறு ரொப்பா சாப்பிட்ணும், வயிறு முட்டை சாப்பிட்ணும், அது என்ன பழக்கம்னு தெரியல. அதனால் இப்போது நிறைய பேர் இருக்கிற போது நம்ம எப்பவுமே கம்மியாக சாப்பிட்ணும். இது எல்லாமே வந்து மணி மேட்ரு, அப்ளைனாக இருந்தாலும் அவர்கிட்டயும் பணம் இருக்கணும் இல்லை. அதனால வந்து அடுத்தவங்களை புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களை புரிஞ்சு நடக்கணும். நீங்கள் மூக்கு முட்டை தின்னீங்கன்னா அடுத்தாலும் கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க, இவனை வச்சுருந்தா நம்மளுக்கு அதிகம் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. போனோமா மதியமாக ஒரு 20 ரூபாய்க்கு தக்காளி ரைஸோ இல்லை லெமன் ரைஸோ சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். அச்சீவ் பண்ணால் 5-star ஹோட்டலே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், பெரிய பெரிய இடத்துல நம்ம பார்ட்டி பண்ணுறாங்க, வயிறு முட்டை சாப்பிடுங்கங்க. ஆனால் 3 வேளையும் வயிறு முட்டை சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. ஸோ சாப்பாடு விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும், ட்ராவல் விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற பைசா நம்மளும் செலவு பண்ணணும், அப்ளைனாக செலவு பண்ணணும், உக்காண்ட ஈகோ பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்களும் உங்களோட டவுன்லைங்க அப்ளைன் ஆவீங்க, அதுக்கப்புறம் நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியது வரும். இந்த உலக பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குமோ அதை எடுத்துக்கும், நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை கொடுக்கும். அதனால் நீங்கள் ஒரு அப்ளைனாக மதிச்சிங்கன்னா தான் நீங்கள் இந்த பிஸ்னஸில் நீங்கள் டெவலப் ஆக முடியும். இது அப்ளைனோட பிஸ்னஸ் கிடையாது, இது உங்களோட பிஸ்னஸ், இது என்னோட பிஸ்னஸ். நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து அப்ளைன் பிஸ்னஸ் கிடையவே கிடையாது. அப்ளைனை நீங்கள் விட்டுட்டு போகிறதுனால அப்ளைனுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, அவரு கிரியேட் பண்ணிப்பார். அவர் தேனி மாதிரி அவர் கிரியேட் பண்ணிப்பார், வேறு டீமை கிரியேட் பண்ணிப்பார். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் கிரியேட் பண்ணிப்பார். நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து பாருங்கள், அவர் நீங்கள் நினச்சதை விட ஒன்றும் பெரியாளாயிருப்பார், நீங்கள் நினச்சதை விட பெரியாளாயிருப்பார். ஆனால் நீங்கள் தான் பெரியாளாக இருக்க மாட்டீங்க, ஏன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இல்லாதவங்க யாரும் பெரியாளானதான் சரித்திரமே கிடையாது. அதனால் நண்பர்களே, மனசு விட்டு பேசுங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் அப்ளைனும் சேர்ந்து அதுக்கு மேலே இருக்கிற அப்ளைன் கிட்ட போயிட்டு உக்காந்து பேசுங்க, சார் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணலான் இருக்கோம், ஸோ நான் எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணணும், நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி, சார் நான் வந்து எல்லாத்துக்கும் ரெடி. நல்லா கேட்குங்க, உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அம்மாவை விட அப்பாவை விட தங்கச்சியை விட அண்ணனை விட நம்மளை விட இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அதுதான் சபதம், கமிட்மெண்ட். இல்லைன்னா நீங்கள் மகாபாரத கதையை போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சபதம், கமிட்மெண்ட். ஒரு டைம் நீங்கள் கமிட்மெண்ட் எடுத்துட்டா அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும், அதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய விஷயம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்கிற மிகப்பெரிய விஷயம், உங்கள் குடும்பத்துக்கு செய்கிற மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர் கமிட்மெண்ட்டில் கோட்டை விட்டுறதா லைஃப்லே, நீங்கள் அதுக்கப்புறம் லைஃப்பில் நீங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது. நண்பர்களே, கமிட்மெண்ட்ன்றது அந்த மாதிரி ஒரு விஷயம். நீங்கள் நான் பாஞ்சாலி சொன்னாங்க இல்லையா, நான் எப்போ வரையும் துரியோதரனோட அந்த தொடர் ரத்தத்தை எடுத்து என் தலையில் பூசிக்கலாம், அப்போ வரைக்கும் நான் முடி இது சீவ மாட்டேன் அப்படின் முடி நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. செய்யல அவங்க, இப்போ அவங்க முடியை அப்படியே வச்சுருந்தா நல்லாயிருக்குமா, அதனால் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அதில் அந்த முடி அப்படியே பார்க்குற போதெல்லாம் அவங்களுக்கு வெறியாகும் பாண்டவர்களுக்கு. அவங்க அந்த முடி அப்படியே குளிக்காமல் அந்த முடி அப்படியே இருக்கிறதுனால அவங்களுக்கு பாண்டவர்களுக்கு என்னாச்சு, ஐயோ பாஞ்சாலி இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே வெறி ஆகும். அந்த வெறி அந்த எப்போ வரையும் அவன் நீங்கள் வந்து துரியோதனை கொள்ளலையோ அப்போ வரையும் என்ன ஆகாது என் முடியை நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சபதம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நாம் சம்மதம் இருக்கணும், நான் எப்போ வரையும் சக்ஸஸ் ஆகலையும் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் எப்போ வரையும் சக்ஸஸ் ஆகலையும் நான் ஃபீல்டு ஒர்க்கை விட மாட்டேன், நான் எப்போ வரையும் சக்ஸஸ் ஆகலையும் நான் அப்ளைனை விட்டு போக மாட்டேன், நான் எப்போ வரையும் சக்ஸஸ் ஆகலையோ நான் வந்து அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டே இருப்பேன், நான் நிறைய மக்களை மீட் பண்ணுவேன், எனக்கு அப்ளைனோட சப்போர்ட் வேணும், அப்ளைனோட சப்போர்ட் வேணும் அப்ளைனோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்ளைன் கிட்டே நீங்கள் மீட் பண்ணி
பேசினாதான் நீங்கள் இந்த விஷயத்தில் சீக்கிரம் ஜெயிக்க முடியும். நிறைய பேருக்கு கோச்சமாக இருக்குது. நீங்கள் நார்த் இந்தியனை பாருங்கள், அவ்வளோ சப்மிஷன் பண்ணுவாங்க, அவ்வளோ நார்த் இந்தியன்கிட்ட இருந்து கற்றுக்கணும். நார்த் இந்தியன் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் நார்த் இந்தியன் பீப்புள்கிட்ட நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கும் என்னோடய டீம் நார்த் இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது. அதிகமாக எனக்கு கால் பண்ணுறது பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருந்து தான். இங்கே இருக்கிறவங்க யாரும் ஒரு நாள் ரெண்டா ஒரு கால் பண்ணால், பட் ஆனால் குஜராத்லேருந்து பார்த்திங்கன்னா காலேருந்து 10 டைம் கால் பண்ணுறாங்க. நான் நல்லா பார்த்துருக்கேன். நம்மளுக்கு வடநாட்டுக்காரங்களுக்கும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இதுதான், சப்மிஷன்ஸ் கிடையவே கிடையாது. சப்மிஷனில் மட்டும் நான் மற்ற வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நீ உங்களே கேட்டுக்கோங்க, நான் சப்மிஷன் இருக்கிறனா இல்லையா அப்படின்ட்டு. நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் தனித்து ஜெயிச்சிடலாம், நான் தனித்து போட்டிட்டு ஜெயிச்சிடலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அது வாழ்க்கையில் முடியாத காரியம், தனித்து ஜெயிக்கிறது. இது டீம் ஒர்க்கு, டீம் ஒர்க்காக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதனால் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான பிளானை பண்ணுங்கள். ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இது டீம் ஒர்க், இது டீம் ஒர்க், இது டீம் ஒர்க். உக்காந்து பேசுங்க, ஃபீட்பேக் கொடுங்க, ட்ரீம்ஸ் லிஸ்ட்டெல்லாம் காட்டுங்க. இனிமேல் நானும் எங்கே வந்தாலும் ட்ரீம்ஸ் லிஸ்ட்டெல்லாம் பார்ப்போம். அதனால் ட்ரீம்ஸ் லிஸ்ட் பாருங்கள், கான்டாக்ட் லிஸ்ட் பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய முடியும், செய்ய முடியாது ஒன்றும் கிடையாது. நாங்கள்லாம் செஞ்சதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்கள், பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக இருங்க, வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். தேங்க்யூ. ஜெய் டூசாஃப்ட். இது நீங்கள் செய்வீங்க நான் நம்புகிறேன். Thank you. Jai Dusoft.